இது எந்த வண்டி மோட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோண்டா ஆக்டிவோட மோட்டர். இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரன் ஆகலை. அந்த மோட்டர் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணிட்டு இதை ரெடி பண்ண முடியுமா என்ன அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி எடுத்து ப்ளஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடுதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வெஹிக்கிளில் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. இந்த மோட்டரை நான் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் கழட்டிட்டு உங்களுக்கு லைவாக பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ தான் வரும் உங்களுக்கு செல்ஃப் மோட்டரில். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறோம், அடுத்து ரெண்டாவது ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறோம். எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மோட்டர் மாற்றுறது வந்து ஒரு விஷயம் கிடையாது. பட் அது என்ன ஆயிருக்குதுன்றதை லைவாகவே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன ஏதுன்றதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செல்ஃப் மோட்டரோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் கப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிச்சர்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கணும். இதில் ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓரிங் ஒன்று வரும், இந்த ஓரிங் ஒன்று எடுத்துடணும். மெயினான ஓரிங் தான் அது, பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கார்பன் இதுவாகிருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட்டு இது எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து ஆர்மிச்சர். ஆர்மிச்சரில் இந்த பேரிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நம்ம இந்த மோட்டரை வந்து எப்படி நம்ம ஓட வைக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு இந்த ப்ரஷ் கிட் சொல்லுவாங்க, இந்த ப்ரஷ் கிட்டை மாற்றிட்டு உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ப்ரஷ் கிட்டோடைய சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃபர் ஆகும். பாருங்கள் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லி. இந்த இது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருக்குது, ஒரு சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேஞ்சிருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டான மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும், இல்லைனா கரெக்டாக ரன் ஆகாது. இது பேர் தான் அந்த ப்ரஷ் கிட் சொல்லுவாங்க. இந்த ப்ரஷ் கிட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள இருக்கிற ரெண்டு ஸ்க்ரூவை கட்டுறோம். ரெண்டு ஸ்க்ரூவை நம்ம கழட்டிட்டு இந்த ப்ரஷ் கிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக் வரும், இந்த பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பு மாதிரி வரும், இந்த கிளாம்பை வெளியே எடுத்துகிட்டு. ஸோ இதுக்குள்ள ரெண்டு ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண பார்த்தா இந்த ஒரு கிளாம்பு மாதிரி வரும். இந்த கிளாம்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பை வெளியே எடுத்துகிட்டு இதில் ஒரு கப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியும் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷ் கிட்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து ப்ரஷ் கிட்டு போயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த ப்ரஷ் கிட்டை நம்ம புதுசாக வாங்கி வந்திருக்கோம், எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்றதை நீங்களே லைவாக பார்த்துக்கலாம். இந்த ப்ரஷ் கிட்டை மாட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்றத இந்த மோட்டரை நம்ம ஓட வைக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதை க்ளீன் பண்ணிங்க எவ்வளோ கார்பன் உள்ளது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் கிட் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், வீட்டுக்கு இந்த துணிலாம் காயப்படும்ல அந்த கிளிப்பு தான், இல்லைனா இன்னொருத்தர ஹெல்ப்புக்கு நம்ம கூப்பிடணும். இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நம்ம ப்ரஷ் கிட்டை மாற்றிட்டு பழையசார் நம்ம போட்டுட்டு புதுசை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மிச்சர். இந்த ஆர்மிச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வந்து எம்எரியில் வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணால் இதுலேயும் வந்து நிறைய கார்பன்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் க்ளீன் பண்ணோடனே என்ன கலர் ஆகுது பாருங்கள், பிளாக்காக இருக்குது உங்களுக்கு. சரி, இது க்ளீன் பண்ணி மாட்டிட்டு இதை மாட்டிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மிச்சர் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்மிச்சரை எல்லாம் கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பை போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவா டியோ எல்லாமே சேம் தான். இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் கிட்டை மாற்றிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் எப்படி ஓடுதுன்றத.
எப்படி ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் ஓடும். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல்.